Hey guys, welcome back to my channel. In this video, fruit fasting is what practice yaralam idha practice panna kudadu, and also in the complete diet plan da na unga kuda share panikiporen. So with no delay, let's begin. So fruit fasting or fruit flush diet அப்படின்றது நம்ம 3 consecutive days க்கு practice பண்ணுவோம் and in the 3 days வந்து நம்ம fresh and raw fruits and vegetables மட்டும் தான் consume பண்ணுவோம் preferably fruits ஆ இருந்ததுனா அது இன்னும் added advantage and also உங்களுக்கு ரொம்ப energy drain ஆகற மாதிரி feel பண்றீங்கன்னா occasionally dry fruits and nuts வந்து snacks மாதிரி consume பண்ணிக்கலாம் and இது கூடவே lots and lots of water நம்ம consume பண்ணிக்கணும் So, in the madri fruit fasting, if you practice pannalam appdin pathinga na or healthy lifestyle lead pannanum plan pannirkinga diet plan la irukku diet la irukka poringa appdina adukku munnadi unga body ya cleanse pannikkaradhukku detox pannikkaradhukku ungaloda body la irukka toxins ella eliminate pannradhukku or 3 days vandu indha madri fruit fasting panninga na adu complete ah unga body la irukra toxins and unga gut area la irukra toxins ellathiyume eliminate panni body ya cleanse pannidum அதுக்கப்புறமா நம்ம பண்ற டயட்டுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஃபாஸ்டிங் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் த டே 1 பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மிக்சட் ஃப்ரூட் பவுல் தான் கன்சியூம் பண்ணேன் பட் அதுக்கு 1.5 hours முன்னாடி 1 cup வார்ம் வாட்டரில் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கன்சியூம் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிற இந்த 3 டேஸ் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 15 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் கன்சியூம் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுங்கள் அதை ட்ராக் பண்ணிக்கோங்க நீங்கள் பச்சை தண்ணியாக குடிக்கிறத விட லூக்வார்ம் வாட்டர் ஒரு ஜீரா வாட்டர்லாம் கன்சியூம் பண்ணிங்கன்னா அது இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் அண்ட் ஆல்சோ காஃபி டீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க டைரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரொம்ப பசிக்குது எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கன்சியூம் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய தண்ணி குடிங்க ஸோ இந்த ஃபாஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த 3 டேஸ் வந்து அவாய்ட் ஒர்க்கிங் அவுட் ஆர் அவாய்ட் டூயிங் எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைசஸ் பிகாஸ் நம்ம ப்ரோட்டீன் கன்சம்ஷன் நியர்லி ஜீரோவாக தான் இருக்கும் ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து ஒன்லி இந்த ஃப்ரூட் ஃபாஸ்டிங் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒர்க் அவுட் பிட் பண்ணிக்கோங்க இந்த 3 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய லாஸ் இருக்காது அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ரூட் ஃபாஸ்டிங் பண்ணுற இந்த 3 டேஸ் வந்து ட்ரை டு ஈட் லோக்கல் நீங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி வர ஒரு ஃப்ரூட்டை விட உங்கள் பக்கத்தில் உங்கள் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஃப்ரூட்டோட நியூட்ரிஷன் வேல்யூ வந்து நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ரிஃபரபிளி நீங்கள் லோக்கலி அவைலபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி கன்சியூம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஐட்டம் பிடிக்கும் ஸ்ட்ராபெரிஸ் பிடிக்கும் அப்படின்னா ஓகே அதை எடுத்துக்கலாம் பட் அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வாழைப்பழத்தை விட அந்த ஸ்ட்ராபெரியில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட் கம்மி தான் ஸோ அதுதான் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மிக்சட் ஃப்ரூட் பவுல் தான் கன்சியூம் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் கொய்யா பழம் இருக்கு இல்லையா அது வந்து எனக்கு ரொம்ப கொய்யா பழம் பழுத்துருச்சுன்னா ரொம்ப பிடிக்காது ஸோ அது கொஞ்சம் செங்காயாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் காயாகவும் இல்லாமல் பழமாகவும் இல்லாமல் இருக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கிற 2 கொய்யாக்காய் அண்ட் அது வந்து அந்த உள்ள பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா அந்த வெரைட்டி ஸோ அது வந்து எனக்கு பக்கத்துலேயே கிடச்சிது ஸோ பக்கத்து வீட்டில் இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டோம் அண்ட் அதில் 2 கொய்யா பழம் மீடியம் சைஸில் தான் இருந்தது ஸோ அதில் 2 எடுத்துக்கிட்டேன் அண்ட் அது கூடவே 1 full ஆப்பிள் வந்து நான் பைட் சைஸ் பீசஸாக கட் பண்ணிவிட்டு வித் ஸ்கின் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த ஸ்கின் எல்லாம் நான் பீல் பண்ணவே மாட்டேன் வித் ஸ்கின் தான் நான் கன்சியூம் பண்ணுவேன் அண்ட் அதை நான் ட்ரீட் பண்ணிடுவேன் பிஃபோர் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓவர் நைட் வந்து சால்ட் வாட்டரில் சோப் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணிடுவேன் அப்படி இல்லைனா கொஞ்சமாக வார்ம் வாட்டரில் வந்துட்டு சால்ட் போட்டுட்டு அதில் கொஞ்சம் நேரம் சோப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணி ஒயிட் பண்ணிட்டு தான் நான் ஆட் பண்ணிட்டேன் அண்ட் ஆல்சோ இது கூடவே 1 orange நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ 1 full orange நான் எடுக்கல ஒரு 1/2 orange கிட்ட நான் அது கூட சேர்த்து கன்சியூம் பண்ணிட்டேன் அண்ட் நீங்கள் இந்த மீல்ஸ் பிளான் பண்ணும்போது 1 day ஏதாவது ஒரு டைம் வந்து
நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்போ தான் பயங்கரமாக பசிக்கும், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பவுல் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ அது நான் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொய்யாப்பழம் இருந்தது, ஆப்பிள் இருந்தது, ஆரஞ்ச் அண்ட் இது கூடவே கொஞ்சமாக க்ரீன் கிரேப்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம ஒரு பவுல் க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் நம்ம பாடியில் அப்சர்ப் ஆகும். அதனால தான் ஸோ ஏதாவது ஒரு மீல் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ யா, வித் தட் த ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே இஸ் ரெடி. ஸோ இதை என்ஜாய் பண்ணுற அந்த டைமில் வந்து நான் யாரெல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் மீல் ஆஃப் த டே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும்னு பிளான் பண்ணி நிறைய டயட் பிளான்ஸ்லாம் இருக்கீங்க அண்ட் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த த்ரீ டேஸ் இதை வந்து இந்த ஃப்ரூட் ஃபாஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டயட் பிளான் அண்ட் உங்களோட ஒர்க் அவுட்ஸ் எக்ஸசைஸ் அந்த பிளான் அந்த ருட்டீனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரெக்னென்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டேஜில் இருக்கிற மாமிஸ் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, மற்ற எல்லாருமே இதை செய்யலாம். அண்ட் ஃபார் த செகண்ட் மீல் ஆஃப் த டே லஞ்ச் வந்து எனக்கு அவ்வளோ பசிக்கலை, ஸோ ஹாஃப் கப் பைனாப்பிள் அண்ட் ஹாஃப் கப் பாமிக்ரானட் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கன்சியூம் பண்ணேன். அண்ட் இதை வந்து நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான், இந்த மீலுக்கு இந்த டைமில் இதுதான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். அண்ட் இந்த த்ரீ டேஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது கூட வந்து கேரட்ஸ் ஒரு லெட்யூஸ் இந்த மாதிரி கேபேஜ் இந்த மாதிரி ராவாக சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ரேடிஷ் இது மாதிரி வெஜிடபிள்ஸும் நீங்கள் கிளப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ த்ரீ மீல் அ டே அப்படின்ற ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் இந்த ஃபாஸ்டிங்கில் கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்களா கன்சியூம் பண்ணுறீங்களான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்ற கேன்டு பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் ஹாட் பெவரேஜஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் தண்ணி குடிக்கலாம், ஃப்ரெஷ் ரா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கன்சியூம் பண்ணணும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் சாப்பிட்லாம், த்ரீ மீல் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்மூதியாக கன்சியூம் பண்ணலாம், பட் ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து நம்ம ஃபைபர் எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம், அது டோட்டலி வேஸ்ட். இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஃப்ரெஷ் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்மூதியாக கன்சியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ அந்த பாமோக்ரானட் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி தின் லேயர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணாமல் அதை நம்ம மீலில் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம யூட்ரஸில் இருக்கிற வேஸ்ட் அண்ட் டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக மீலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லஞ்சுக்கு வந்து பாமோக்ரானட் அண்ட் பைனாப்பிள் ஈச் ஹாஃப் அ கப். ஸோ புட் டுகெதர் அது ஒன் ஃபுல் கப் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த பவுல் ஃபுல் ஆஃப் பாமோக்ரானட் அண்ட் பைனாப்பிள் தான் லஞ்சுக்கு நான் சாப்பிட்டேன். அண்ட் ஃபார் டின்னர் ஆர் சப்பர் ஐ ஃபினிஷ் ஆஃப் பை 7 or 7:30. ஸோ அதுக்கு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்காக ரெடி பண்ண ஃப்ரூட்ஸில் வந்து பேலன்ஸ் இருந்த எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி அதை தான் கன்சியூம் பண்ணிவிட்டேன். அதுவே ஒரு ஹாஃப் பவுல் கிட்ட வந்தது. எனக்கு இது ஃபுல்லாக ஆயிடுச்சு டம்மி, ஸோ அதனால் நான் அதை ஒரு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ யா, ஃபார் த செகண்ட் டே மீல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1.5 hours முன்னாடி ஐ ஹேட் லெமன் வாட்டர். ஸோ 1 full cup வார்ம் வாட்டரில் வந்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா 1.5 hours அப்புறமா 1/4 cup அளவுக்கு வாட்டர்மெலன் அண்ட் க்ரீன் கிரேப்ஸ் 1/2 cup அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சட் ஃப்ரூட் பவுல் தான் நான் கன்சியூம் பண்ணேன். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கொஞ்சம் லைட்டாகவே எடுத்துக்கிட்டேன், பிகாஸ் நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஒரு மீன் டைம் அந்த லெமன் வாட்டருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கும் நடுவில் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து மைல்டாக தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபார் லஞ்ச் செகண்ட் மீல் ஆஃப் தி டே, ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக க்ரீன் கிரேப்ஸ் அண்ட் 2 வாழைப்பழம்
அண்ட் ஆல்சோ ஒரு தின் ஸ்லைஸ் ஆஃப் பைனாப்பிள் எல்லாத்தையுமே வந்து பைட் சைஸ் பீசஸில் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன். ஸோ நத்திங் ஃபேன்சி. அண்ட் வந்து நான் ஃப்ரூட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறது ஓகே தான், பட் பிகாஸ் நம்ம 3 days சேர்த்து கிளப் பண்ணி தான் 1 day நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ பேலன்ஸ் இருக்க ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரிப்பிட்டேஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே சின்னதாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. பட் எனக்கு அந்த மாதிரி வாங்குறது பிடிக்காது. ஸோ நான் வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹோல் ஃபுல் ஃப்ரூட்ஸாக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் நான் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நான் மீல்ஸில் ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் யா, தட்ஸ் ஃபார் த லன்ச். அண்ட் ஃபார் த டின்னர் ஒரு சப்பர், 1 full பனானா அண்ட் 1 full ஆப்பிள். இது ரெண்டுத்தையுமே வந்து டைரெக்டாக நான் கட் பண்ணிலாம் சாப்பிடல. ஸோ டைரெக்டாக சாப்பிட்டேன், அதனால வீடியோ வந்து கட் பண்ண பீல் பண்ண வீடியோஸ்லாம் இல்லை. ஸோ அண்ட் இந்த மீலுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 hour பிஃபோர் நான் வந்து கொஞ்சம் மிக்சர்டு நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பசிக்கல, அதனால 1 full பனானா அண்ட் 1 full ஆப்பிள் மட்டும் கன்சியூம் பண்ணிக்கிட்டேன். So yeah, the final day of the fasting, breakfast 1.5 hours முன்னாடி as usual lemon water consume பண்ணிட்டேன். And for the breakfast, mixed fruit bowl. So இதில் வந்து 1 full cup of watermelon and few green grapes and 1 full goa. So அந்த கோவா வந்து பக்கத்து வீட்டிலேருந்தே வாங்கிக்கிட்டோம். ஸோ அங்கேருந்து தான் அதனால் அங்கேருந்து நான் சோர்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோக்கலி அவைலபிள் இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நியூட்ரிஷன் வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்கும். So for the breakfast, இந்த ஒரு ஃப்ரூட் பவுல் தான். So for the lunch, 1 full orange and 2 whole bananas ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு நீங்கள் டைரெக்டாக அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், பட் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா நான் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். அதனால தான் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் பவுல், மிக்சட் ஃப்ரூட் பவுல் நான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரீசன் அதுதான். உங்களுக்கு டைரெக்டாக சாப்பிட்றது தான் பிடிக்கும்னா அந்த மாதிரியே சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் ஃபார் த லன்ச் வந்து நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபார் டின்னர் 1 full கோவா அண்ட் கொஞ்சமாக ஆரஞ்ச் அண்ட் வாட்டர் மெலன் ஸ்லைசஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சட் ஃப்ரூட் பவுல் மாதிரி தான் நான் டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து நான் லன்ச் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாததுனால எனக்கு 5:30 போல் பசிச்சிடுச்சு. ஸோ அந்த டைம் கொஞ்சமாக பைனாப்பிள் அண்ட் 1 full பனானா கன்சியூம் பண்ணேன். அதை நான் ஃபில்ம் பண்ண மறந்துட்டேன், அதனால் நான் இங்கே ஷேர் பண்ண முடியல. ஸோ ஃபார் த டின்னர் வந்து நான் கொஞ்சமாக கோவா அண்ட் ஆரஞ்ச் அண்ட் வாட்டர்மெலன் இந்த மிக்சர் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். So yeah guys, this completes my 3 days of fruit fasting. இதில் நான் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கொஞ்சம் எனர்ஜி ட்ரெயின் இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து இதை டெய்லி வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி 3 days ஃப்ரூட் ஃபாஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னா நம்ம பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை வந்து டெய்லி ருட்டீனாக வந்து நம்மளால் வச்சுக்க முடியாது. ஸோ நீங்கள் டயட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 days இந்த மாதிரி பாடியை கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரிசர்ச்சில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. So yeah guys, I'll wrap it up now. We'll meet you in another interesting video. Until next time, please like, share and subscribe to my channel. Thank you guys. Bye-bye.